வணக்கம். நான் டாக்டர் மகாதேவன், காவேரி மருத்துவமனையில் இருதய நோய் சிகிச்சை நிபுணராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த இருதய விழிப்புணர்வு நாளில் நான் உங்ககிட்ட சொல்ல வருது என்னென்னா, நாங்கள் காவேரி ஹார்ட் இன்ஸ்டியூட்ன்றது புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நோக்கத்தின் ஆரம்பத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே வந்து பெரிய நோய் மனித குலத்துக்கு எதிராக இருக்கிறது வந்து இதயம் சார்ந்த நோய் தான். எல்லா வயதினரையும் இந்த இருதய நோய் பாதிக்கிறது. சின்ன குழந்தையிலேருந்து முதியவர் வர இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறாங்க. மற்ற நோய்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், மற்ற நோய்கள் வந்து கால அவகாசம் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒரு மூளையில் வர ஸ்ட்ரோக்கோ, ஒரு சிறுநீரக கோளாரோ, ஒரு கேன்சரோ, ஒரு வைத்தியத்தை டயக்னோஸ் பண்ணி அதுக்கான அப்ராப்ரியேட் மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு கால அவகாசம் கொடுக்கும். இங்கே ஹார்ட் அட்டாக் என்பது வந்து எவ்வளோ வேகமாக, ஸோ நொடிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். எப்படி ஒரு 100 மீட்டர்ஸ் ரன் ஓடுறவங்களுக்கு எப்படி ஒரு நொடிகள் மிக முக்கியமோ, அது மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு நொடிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அடுத்த நொடி என்ன ஆகுன்றத மருத்துவரால் கூட கண்காணிக்க முடியாது. ஸோ அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு சென்று அவசரமாக வைத்தியம் செய்தால் நோயிலிருந்து தப்பிக்கலாம், முழு சுகாதாரம் முழு ஆரோக்கியத்தையும் அவங்க பெறலாம். இப்போது வளர்ந்த நாடுகள், நீங்கள் இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே வந்து மிக முக்கியமான நோயாக ஹார்ட் அட்டாக்கை தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஹார்ட் அட்டாக்லாம் உயிரிழப்பு விதம், இவ்வளோ தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும், இவ்வளோ நம்ம விதமான மருத்துவத்தில் முன்னேற்றம் வந்தாலும், ஹார்ட் அட்டாக்னால் வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறது நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு தான் சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்காக சயின்ஸ் ரொம்ப எவாலுவேட்டிருக்கு. ஸோ முன்னாடி ஹார்ட் அட்டாக்குன்னா ரொம்ப ரொம்ப பயந்த காலம் போய், இப்போ ஹார்ட் அட்டாக்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தால் சீக்கிரமாக வைத்தியம் பண்ணி அந்த அடைப்பை நீக்கிறதுக்கான உபகரணங்கள் வந்து இந்தியாவிலே வந்துடுச்சு. நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்லையும் அதுக்கான உபகரணங்கள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அந்த பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் 60-90 நிமிடத்துக்குள்ளே நம்ம இந்த கேட்லாப் கூட்டிகிட்டு போய் பலூன் வச்சோ ஒயர் வச்சோ ஓப்பன் பண்ணி ஸ்டென்ட் பண்ணிட்டோன்னா, இந்த பேஷண்ட்டு மிக முக்கியமாக அந்த வாழ்க்கையை உயிரிழப்பை தவிர்க்கலாம். அவங்க ருட்டீன் லைஃப்க்கு அடுத்த ஒரு 2 வாரத்துலேயே அவங்க ருட்டீன் லைஃப்க்கு போகலாம். இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 60-70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரே ட்ரீட்மெண்ட் பைபாஸ் தான். ஸோ பேஷண்ட்டுக்கு ஒரு இன்கன்வீனியண்டாக இருக்கும், அதனால் பாதிப்புகள் அதிகமாக இருந்தது. அதை இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம பேஷண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக, பேஷண்ட்டுக்கு நல்ல பாதிப்பு இல்லாத மாதிரி ஈஸியாக பண்ணி கொடுக்குற மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்துடுச்சு. முன்னாடி இதெல்லாம் பண்ணணும்னு இங்கே மேற்கத்திய நாடுகளுக்கு போக வேண்டியிருக்கும். பட் காவேரி ஹாஸ்பிட்டல் எல்லா விதமான உபகரணங்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு நம்ம மனிதகுலம் மேம்படுறதுக்காக இதை சீக்கிரமாக நம்ம செஞ்சு உயிரிழப்பில் தவிர்த்துட்ருக்கோம். இப்போ குறிப்பாக வடபழனி காவேரி ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜூலையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரத்த குழாய் அடைப்புகளை ப்ரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி உதவி கொண்டு ஓப்பன் பண்ணி வாழ்வைகளை புதுப்பிச்சிருக்கோம் மக்களுக்கு. இன்னொரு சில ரீபர்த் ஆஃப் வெசல்ஸ் சொல்லுவோம், ஒரு ரத்த குழாய் அடைச்சி உயிர் எடுக்கிறத தவிர்த்துருக்கோம். வீ கால் ரீபர்த் ஆஃப் நியூ வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம், புது வாழ்க்கையை அவங்களுக்கு ஊட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகள் ஏற்படக்கூடிய இருதய பாதிப்புகளுக்கும், மேற்கொண்டு இருதய செயல் இழந்து ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவோம், அதுக்காக பெறப்படுகிற உயரிய சிகிச்சையான ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் காவேரி மருத்துவமனையில் சிறப்பாக செஞ்சுருக்கோம். ஒரு மைல்கல்லாகவே நாங்கள் இதை கருதுறோம். மேற்கொண்டு எண்ணற்ற இருதய நோய் அடைப்பு இல்லாமல் மேற்கொண்டு எண்ணற்ற அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம், ஹார்ட் ரேட் வேகமாக துடிக்கிறதோ, ஹார்ட் ரேட் தன் துடிப்பை குறைக்கிறதோ, அதுக்கான சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போது பேஸ்மேக்கர் பொறுத்ததுலேருந்து இபி ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லுவோம், இதெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ காவேரி மருத்துவமனையில் இந்த வசதிகள்லாம் இருக்கிறதுனால நம்ம மக்களுக்கும் இதை சீக்கிரமாக கொண்டு சேர்ந்து நோயிலேருந்து விடுபடுறதுக்கும் அவங்க நல்ல வாழ்க்கைக்கு தொடர்வதற்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும். ஸோ காவேரி ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா ப்ரிவென்டிவ்லேருந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். எல்லா விதமான உபகரணங்களும் எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் வசதிகளும் ஒரே இடத்துல இருக்கிறது பேஷண்ட்ஸுக்கு ஒரு பெரிய வசதி தான். ஸோ நம்பி உங்கள் இருதயத்தை கிட்ட கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றி தரோம். வேர்ல்டு ஹார்ட் டேயில் வந்து வேர்ல்டு ஹார்ட் டே தீமோட வந்து இங்கே யூஸ் யுவர் ஹார்ட் டு நோ யுவர் ஹார்ட். இப்போ நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்போம். ஸோ உங்கள் ஹார்ட்டை நீங்கள் நேசிங்க, ஸோ அதுக்கு நோய் வராமல் பாதுகாத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக குறைக்கணும். எல்லா வயதுலேருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து வயது முதல்வர்கள் எண்ணற்ற ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான நல் வழிகளை நீங்கள் பயன்படுத்தணும். மேற்கொண்டு சர்க்கரை வியாதி, ப்ரெஷர், உடல் பருமன்,
ஏதாவது இருந்ததுன்னா அதை உங்கள் மருத்துவன் உதவி கொண்டு கரெக்டாக நார்மல் வச்சுக்கணும். நம்ம அமைச்சர் சொன்னது போல் எனக்கு பிபியே இல்லையே, நான் முந்தனையத்து பார்த்து பிபி நல்லா இருக்குது, அது மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை கால அவகாசத்தை தள்ளி போடக்கூடாது. எவ்வளோ சீக்கிரத்தில் உங்களோட உறுப்புகளுக்கு சேதாரம் வராமல் தடுக்கிறீங்களோ அதுதான் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட். அதுக்கான காரணங்களாக சக்கரை வியாதி, ப்ரெஷர், உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதெல்லாம் நீங்கள் உங்கள் கட்டுப்பாடுகளை உங்கள் மருத்துவ ஆலோசனை கட்டுப்பாடுகளை வச்சிங்கன்னா கண்டிப்பாக இருதய நோய் வருவதில்லை, எந்த நோய் வருவதையும் தள்ளி போடலாம்.